ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரேகா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டை பார்த்துட்டு தான் எல்லாரும் வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. தமிழ்நாட்டை பார்த்தாலே தெரியும் நான் எதை பற்றி பேச போகிறேன்ட்டு. ஆமாங்க, என்னோடய அனுபவத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். அதாவது யூடியூபர், அதாவது பிகினராக இருக்கவங்க என்ன ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்கங்கிறது பற்றி நான் என்னோட அனுபவம் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன், பார்த்துக்கிடுங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் யூடியூபராக இருந்தால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அதை பற்றி எந்த நாலேஜுமே இருக்காது. சரி, நம்மளும் யூடியூப்பில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசை கனவுகளோடு உள்ளே வருவோம், பார்த்துக்கிடுங்க. நம்ம போடுற கண்டென்ட் வந்து சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்சிருந்தா நல்லா ரீச் ஆயிரும். அதே சமயத்தில் அந்த கண்டென்ட் பிடிக்கலன்னு வச்சுக்கிடுங்களேன், நம்மளுக்கு வியூஸும் போகாது, வாட்ச் அவரும் கிடைக்காது, சப்ஸ்கிரைபரும் வராது, பார்த்துக்கிடுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இந்த யூடியூப்பில் நம்ம முதல்ல வரும்போதே யூடியூப்பை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிடணும். எப்படி எடிட் பண்ணணும், எப்படி டேக் கொடுக்கணும், டெஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுக்கணும், டைட்டில் என்ன கொடுக்கணும், தம்ப்லைன் வந்து எப்படி செட் பண்ணணும், இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் நம்ம என்ன கண்டென்ட் போட போகிறோம் அப்படிங்கிறத நல்லா முடிவு பண்ணிக்கிடணும். நம்மளுக்கு என்ன வருமோ அதை தான் நம்ம கண்டென்ட்டாக மேக் பண்ணணும், பார்த்துக்கணுங்க. அப்படி மேக் பண்ணோம்னா நம்ம அதில் வந்து சக்ஸஸ் ஆயிடலாம். அதாவது இப்போ நம்ம எந்த தொழிலுக்கு போனாலுமே நம்மளுக்கு அந்த தொழிலில் ஆர்வம் இருந்தால்தான் மட்டும்தான் நம்ம அதை வந்து சக்ஸஸாக பண்ண முடியும். அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம உள்ளே போய் அந்த தொழிலை செய்யும்போது நம்மளுக்கு அதில் வந்து சக்சஸ் வந்து 100% கிடைக்கவே கிடைக்காது, பார்த்துக்கிடுங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது அதை பற்றின நாலேஜ் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைங்க. இது வந்து யூடியூப் ஃபர்ஸ்டாக ஸ்டார்ட் பண்ண யூடியூபர்ஸ்க்கெலாம் நான் சொல்லிக்கிறதே, பார்த்துக்கிடுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா, யூடியூப் சேனல் ஆரம்பித்தோடனே நம்ம வீடியோ வந்து கரெக்டாக ரெகுலராக அப்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறீங்கன்னா அந்த ஒரு வீடியோவை கண்டிப்பாக என்ன வேலை இருந்தாலும் சரி அப்லோட் பண்ணுறணும், பார்த்துக்கிடுங்க. அதுவும் நீங்கள் வந்து ஷார்ட் வீடியோ விட லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க. அதான் உங்களுக்கு வந்து வாட்ச் அவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்கிடுங்க. ஷார்ட்டில் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வாட்ச் அவர் வந்து கிடைக்காது. அதாவது நல்ல பிரபலமான யூடியூப் சேனல்னால் அவங்க ஷார்ட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு 1 மில்லியன், 10 மில்லியன், 15 மில்லியன், 1 crore கூட போவோம். ஆனால் நம்மளுக்கு வந்து அப்படி போகாது, பார்த்துக்கிடுங்க. வெறுமனா 1000, 2000, 500, ஏன் 10 views கூட போவோம், சில டைம் 50 views கூட போவோம். நம்ம அதை பார்த்துட்டு ரொம்பவே கவலையாக இருப்போம், நம்மளுக்கு ஐயோ வியூஸே போகலையே, நம்ம எப்படி இதை ரீச் பண்ணி மானிட்டைசேஷன் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்துடும், பார்த்துக்கிடுங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து டெய்லியும் ஷார்ட் போடுங்க, வேண்டான்னு சொல்லலை, ஷார்ட் போடுங்க. ஆனால் ஷார்ட்டை விட நீங்கள் லாங் வீடியோ போடுங்க. லாங் வீடியோ வந்து எப்படி போடணும்னா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 minutesாவது வர்ற மாதிரி பார்த்துக்கிடணும். அப்படி இல்லைன்னா ஒரு 8 நிமிஷம் அந்த மாதிரியாவது பார்த்துக்கிடணும். முடிஞ்சால் நீங்கள் 1/2 hour, 1 hour அந்த மாதிரி வீடியோ மேக் பண்ண முடியும் உங்களால் அப்படின்னா நீங்கள் அதையும் மேக் பண்ணிக்கலாம். அப்படி மேக் பண்ணும்போது என்ன நடக்குனா, அவங்க வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் வராது, அந்த 1 hour வீடியோவை அவங்க ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 minutesாவது பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து வாட்ச் அவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பார்த்துக்கிடுங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, மேக்ஸிமம் நீங்க பண்ணக்கூடிய அந்த வீடியோலாம் லாங் வீடியோ வந்து டைம் டூரேஷன் வந்து நிறைய இருக்க மாதிரி பார்த்துக்கிடணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த போடணும். அப்புறம் இது வந்து ரெகுலரா போடணும், பார்த்துக்கிடுங்க. ஒரு நாளைக்கு போட்டு ஒரு நாளைக்கு வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது. அதாவது இந்த கன்சிஸ்டன்சியாக நம்ம வந்து போட போட தான் அந்த யூடியூப் வந்து நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணோம், இவங்க வந்து டெய்லி வீடியோ அப்லோட் போடுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நம்மளோட வீடியோ வந்து ஷோ ஆகும். அப்புறம் வந்து நம்ம டேக்லாம் கரெக்டாக கொடுக்கணும், பார்த்துக்கிடுங்க. மேக்ஸிமம் நிறைய டேக் கொடுக்கணும், உங்களால் எவ்வளோ டேக் கொடுக்க முடியோ கொடுக்கணும். ஆனால் மேக்ஸிமம் ஒரு 60 டேக் வரைக்கும் கொடுக்கலாம், அதான் யூடியூப்போட ரூல்ஸு. நம்ம 60 கூட கொடுக்க முடியேன், 5, 10 கொடுக்க முடியே திணறிடுவோம் நம்ம புதுசாக வர யூடியூபர்ஸ் எல்லாருமே. மோட்டிவேஷன் ஆகணுங்கிறதுக்காண்டி நம்ம அதர் சேனல்கிட்ட ரூபா கட்டி நம்ம ப்ரொமோஷன் அந்த மாதிரி வாங்கக்கூடாது, பார்த்துக்கிடுங்க. அப்புறம் நம்மளோட வீடியோவே நம்மளே திரும்ப திரும்ப பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தாலும் நம்மளுடைய வாட்ச் அவர் வந்து ஏறும், பார்த்துக்கிடுங்க. ஆனால் பின்னாடி அது ஃபேக் ஆகி நம்மளுக்கே ரிப்பீட் அடித்து அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருவாங்க யூடியூப் சேனல்லேருந்து. ஸோ அதனால் பப்ளிக் வாட்ச் அவர் அவங்க பப்ளிக்கில் எவ்வளோ ரீச் ஆகுதோ அதை மாதிரி பார்க்கணும். நம்ம இப்போ ஒரு கண்டென்ட் போடுறோம், அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வியூஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்போ நம்மளுக்கு வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்காங்க, அப்போ நம்மளும் இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகி கண்டென்ட் போட ஆரம்பிச்சிடணும், பார்த்துக்கிடுங்க. இப்போ நீங்கள் போடுற கண்டென்ட் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு
அவங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் பிடிக்கி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்குமோ அதில் போடுங்க அப்படின்ட்டு. ஆமாம், அது உண்மைதான். நம்மளுக்கு எந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம அதில் வந்து நிறைய ஜெயிக்கலாம், நிறைய ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும், இதை எப்படி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும் பார்த்துக்கிடுங்க. இதே மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்டே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து இவ்வளோ நல்ல ரீச் ஆயிரும், நம்ம இவ்வளோ ரூபா சம்பாதிக்கலாம், யூடியூப் போனால் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதே இது நம்மளே அனுபவபூர்வமாக நம்ம அதை எடுத்து பண்ணும்போது தான் தெரியுங்க. ஒரு வருஷம், ரெண்டு வருஷம், ஏன் அஞ்சு வருஷம் ஆனாலும் மானிட்ரேஷன் ஆகாமே உட்கார்ந்துருப்போம். நம்ம இவ்வளோ நாள் எஃபர்ட் போட்டு உட்கார்ந்துருந்தாலும் அதோட பலன் கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து அது வந்து சந்தோஷமாக இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதாவது நம்ம என்னன்னா ஒரு வேலையை வந்து ஒழுங்காக செய்யணும். ஒரு வாரம் வீடியோ போட்டு அடுத்த வாரம் வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது, அதுவே நம்ம செய்யக்கூடிய முதல் தப்பு பார்த்துக்கிடுங்க. நம்ம எப்போதும் இந்த டைமுக்கு, நம்ம இப்போ காலையில 8 மணிக்கு நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் போடுறீங்கன்னா கரெக்டாக அந்த 8 மணிக்கு அப்லோட் பண்ணுறணும். அப்படி போடும்போது சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளை வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க, நம்மளையும் நம்பி ஒரு நம்மளையும் பிடிச்சி போய் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்கங்க. அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு நம்ம ரெகுலராக வீடியோ கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுத்தாதான் அது வந்து யூடியூப் சேனல் வந்து நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணி காமிக்கும். அப்புறம் நிறைய டேக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. டெஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக கொடுக்கணும், டேக்கில் கொடுக்கணும், அப்புறம் வந்து பிளேலிஸ்ட் வந்து ஆட் பண்ணணும். நம்ம எது சம்மந்தமாக வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறவங்க ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வாட்சவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் லாங் வீடியோவே போடுங்க, அதை நம்பியே இருங்க, உங்களுக்கு வாட்சவர் சீக்கிரம் ரீச் ஆயிரும். ஷார்ட்ல வந்து அந்த அளவுக்கு டக்குன்னு நம்ம புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து கை கூடாது, அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் கை கொடுக்கும். அங்கே நல்லா பெர்ஃபெக்டாக பண்ணாங்க, அவங்களுக்கு வியூஸ் போதுன்னா மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு 10 மில்லியன் வந்துடும். அதே சமயத்தில் மற்ற எல்லாத்துக்குமே அது வர்றது சாத்தியம் கிடையாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் லாங் வீடியோவே போட ஆரம்பிக்கணும், நல்லா தம்ப்லைன் செட் பண்ணணும், அப்புறம் அதுக்கு நல்லா ஹெட்டிங் கொடுக்கணும் பார்த்துக்கிடுங்க, அப்புறம் டேக்கு கொடுக்கணும், அப்புறம் நம்ம வேற என்ன கொடுக்கலாம்னா எண்டு கார்டு கொடுக்கணும், கண்டிப்பாக எண்டு கார்டு கொடுக்கணும் பார்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம எண்டு கார்டு கொடுக்காம வீடியோ அப்லோட் போடுதான்னு வச்சுக்கிடுங்க, உங்களோட வீடியோ ஓடி முடிஞ்சுனே அடுத்து சேனல் உள்ள வீடியோ வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதே நீங்க எண்ட் கார்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கிட்டீங்களா, அடுத்து நீங்க என்ன வீடியோ போடுதுங்களோ அது அதுல வந்து பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்சவர் வந்து கூடதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் பாத்துக்கிடுங்க. அப்புறம் இந்த எண்ட் கார்டை பத்தி என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஐ கார்டு வந்து செலக்ட் பண்ணுங்க, அதாவது சைட்ல மேல வந்து டிஸ்பிளேல உங்க வீடியோ ஓடிட்டு இருக்கும் போதே சைடில் வந்து ஒரு கார்டு மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி அதை செட் பண்ணலாம் பார்த்துக்கிடுங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ வரவங்க மாதிரி இந்த இப்போ நீங்கள் வந்து தம்ப்லைன் செட் பண்ணணுமா, இப்போ யூடியூப்பில் எப்படி வீடியோ எடிட் பண்ணுறது, இப்படி இந்த மாதிரி உங்களோட டாபிக் சம்மந்தமாக என்ன ஹெட்டிங் வைக்கிங்களோ அது மேலே வந்து ஷோவாகும், அதை தான் ஐ கார்டுன்னு சொல்லுவோம் பார்த்துக்கிடுங்க. இப்படி நம்ம வந்து செட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆகும், யூடியூபரும் நிறைய பேர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, நம்மளுக்கு வாட்சவரை வந்து சீக்கிரமாக ரீச் ஆகும். நம்ம இந்த மாதிரி ரெகுலராக வீடியோ போட்டு வாட்சவர்லாம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் 1 மந்த்லேயே நம்மளுக்கு வந்து மானிட்டேஷன் ஆயிரும் பார்த்துக்கிடுங்க. நான் வந்து நீங்கள் கேட்கலாம், அப்போ உங்களுக்கு ஏன் மானிட்டேஷன் ஆகலை அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா நான் வந்து வீடியோ வந்து ஒழுங்காக போடலை ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக போடவே இல்லை, ஒரு வாரம் போடுவேன் அப்புறம் விக்ஸ் ஆயிரும், அந்தால பேருவே ஏதாவது வேலை இருக்கும் அப்படியே பேருவே, இப்படி போய் போய் தான் என் சேனல் வந்து இப்படி கிடக்கு பார்த்துக்கிடுங்க. இப்போ அதில் கொஞ்சம் ஆர்வம் வந்திருக்கு, சரி இப்படியே இருந்தால் அது சரி வராது, எப்படியாவது நம்ம மானிட்டேஷன் கொண்டு வந்துடணும், எப்படியாவது நம்மளும் ஒரு யூடியூபர் ஆயிடணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் இப்போ நான் மறுபடியும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்க அப்படின்னு. நீங்களும் இதே மாதிரி வீடியோ போடுங்க, உங்களுக்கு இதே மாதிரி நிறைய கஷ்டங்களை வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி யார் இருந்தீங்களா ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முழுக்க முழுக்க யூடியூப்பை மட்டும் நம்பி இருக்காதுங்க, அது ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக மட்டும் வச்சுக்கிடுங்க, அது நல்லா க்ரோத் ஆகி பிக்கப் ஆகி வரும்போது நீங்கள் அதிலே ஃபுல் கவனத்தையும் நீங்கள் வந்து செலுத்தலாம். ஆனால் ஃபஸ்ட்டே நீங்கள் யூடியூப்பை மட்டும் நம்பி இருக்கீங்க, உங்களுக்கு அதான் வாழ்வாதாரம், அதான் எனக்கு இன்கம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப்பை தயவு செய்து நம்பாதுங்க, அதில் வந்து ரீச் ஆகுது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ரீச் ஆகி மேலே போயிட்டீங்களோ உங்களோட லைஃப் செட்டில் ஆயிரும். அப்புறம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கலாம், நீங்கள் என்ன மாதிரி வீடியோ போடணும்னு ஆசைப்படுவீங்களோ, எப்படி போடுவீங்களோ அது உங்கள் இஷ்டம், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எது தப்பாக பேசியிருந்தாலும் நீங்கள் பொறுத்துக்கோங்க, உங்களோட நான் இது வந்து என்னோட அனுபவத்தை சொன்னேன்,
நீ இதே மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணி இருப்பீங்க, அதாவது யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இந்த மாதிரி வெக்ஸ் ஆகி இருப்பீங்க. அந்த இடத்துல இருந்து தான் நான் பேசியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. தேங்க்யூ.